வணக்கம் நண்பா. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்தில் ஹொஸப்பேட்டைன்ற இடத்துல இருக்க டேமுக்கு தாங்க போக போகிறோம். ஆமாங்க, துங்கபத்ரா டேமுக்கு தான் போக போகிறோம். ஸோ இதை பற்றின ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குது, ஒன்று ஒன்றா டீட்டெயிலில் பொறுமையாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன்ஸ் நீங்கள் மேலே வந்து ரீச் ஆனதுமே இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து டேமை பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இதை தாண்டியுமே மேலே ஒரு இடம் இருக்குங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம போகலாம். ஆக்சுவலாக வேனில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, இப்போ பைக்கெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ எப்படியோ அவங்கள பேசி கெஞ்சி கேட்டு ஏதாவது கூத்தாடியாவது பார்ப்போம் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த டேம் என்ட்ரன்ஸ்லேருந்து வேனில் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலேயுமே உங்களை கூட்டு போவாங்க. மேலே அழகான லைட் ஹவுஸு, கெஸ்ட் ஹவுஸு, அது மாதிரி ஏகப்பட்ட இடம்லாம் இருக்குது. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ துங்கபத்ரா டேம், அதாவது பம்பாசாகர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இந்த டேம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஆறோட துணை ஆறான துங்கபத்ரா ஆற்றுக்கு நடுவில் கட்டப்பட்ட அணை ஆகும். ஸோ துங்கபத்ரான்ற ஆறோட பேரையே இந்த அணைக்கு வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் அது துங்கபத்ரா டேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடக மாநிலம் பெல்லாரி டிஸ்ட்ரிக்டில் ஹொஸப்பேட்டைன்ற இடத்துல தான் இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த அணையை கட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டே இல்லாமல் வெறும் மண்ணும் சுண்ணாம்பு வச்சு மேடுக்கு கட்டியிருக்காங்க. அதனால தான் இத்தனை வருஷம் கழிச்சுமே கம்பீரமாக எழில்முக அழகோடு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு அதை டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த டேமை எப்போ கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1949வது வருஷம், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே இதை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1949 ஸ்டார்ட் பண்ணி 1953 ஒரு வழியாக கட்டி முடிச்சிருக்காங்க. அதை விட்டு கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அசோகர் தூணும் வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரத மாதா இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா 20 ரூபாய்க்கு மேலே கூப்பிட்டு வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த வேண்டாம், மேலேயுமே அலோவ் பண்ணுறாங்க. சரியாக தெரில எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாரத மாதா, அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸு, இதை எப்படி கட்டினாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலாக அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இங்கே நிதானமாக அதை பார்த்து படித்து தெரிஞ்சுட்டு போங்க. இந்த டேமுக்கு அப்படியே கெனால் வழியாக க்ராஸ் பண்ணி அந்த சைடு போனீங்க அப்படின்னா கீழே ஒரு பிரம்மாண்டமான பார்க் இருக்குன்னே சொல்லலாம். ஏகப்பட்ட கன்னடா மூவி ஷூட் பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழ் படம் கூட ஏகப்பட்டது ஷூட் பண்ணியிருக்காங்க, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அணையோட தலைமை பொறியாளர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தின்றவர் தான். இந்த டேமோட ஸ்ட்ராங்கை பற்றி சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே இந்தியாவில் நிலைச்சின்னு இருக்கும் சிமெண்ட் அல்லாத அணை இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே இந்த அணை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துங்க இதோட நிலைப்புத்தன்மையும் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அணையை என்ன மோட்டிவுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா விவசாயத்துக்கும் மின்சாரம் தயாரிக்கவும் அப்புறம் வெள்ள நீர் மேலாண்மைக்காகவும் இதை கட்டியிருக்காங்க. இதை கட்டுறதுக்கு ஓவரால் ஆனால் அவங்களுக்கு செலவு பார்த்திங்க அப்படின்னா 16.96 கோடி அந்த வருஷத்துலேயே, அதாவது 1953 அவங்களுக்கு ஆயிருக்கு. அப்போ பார்த்துங்க எவ்வளோ செலவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நமக்கு கடை, அதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிற மாதிரி எல்லாம் செட்டப்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அழகாக அங்கே உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலியோடு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு அடிக்கிற காற்று சொல்லவே தேவையில்ல, அந்தளவு தாறுமாறாக சும்மா தும்சம் பண்ணுற மாதிரி அடிக்கும். அவ்வளோ சில்லுன்னு குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஈவினிங் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனை ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க, அந்தளவு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் தான், நாங்கள் போனது சம்மர் டைம்ங்கிறதுனால அந்த இடத்துல தண்ணி எதுவும் இல்லை. பட் இதை ஈவினிங் டைம் அந்த லைட்டிங்ஸோடு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக நம்ம பர்மிஷன் எல்லாமே கேட்டாச்சு, ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை, லோக்கல் ஆள் தான் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நம்ம. ஸோ வாங்க மேலே லவர்ஸ் பார்க்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்ன பார்க்கு தாங்க அது, பார்க்க செம்ம க்யூட்டாக சூப்பராக இருக்கும், அங்கேருந்து வியூ பாயிண்ட்டுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். ஆக்சுவலாக மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல லவ் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். ஒரு சின்ன பார்க்கு தாங்க, பட் உட்காந்து பேசுகிறதுக்கு அந்த சைட் சீயிங் பார்க்குறதுக்கு வேறு லெவலான ஒரு இடம் தான். ஸோ அதை தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பார்க்கில் யாருமே இல்லை, நாங்கள் வந்தது ஒரு வீக் டேஸுங்கிறதுனால கூட்டமும் இல்லை. ஸோ பார்த்துட்டு ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ செம்மையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் மலை மேலே கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த வியூ தாறுமாறாக இருக்குது. இருங்க நான் உங்கள்கிட்ட கிட்டே போய் காட்டுறேன். Take it easy, get my friend.
Do you remember your childhood spent looking to the mirror? Because it feels like I get you home. This is not the journey's end. Hold the diamond in your head. Look out to your hero. Because it feels like I get you home. கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அந்த மலைகள் நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பூட்டுற வகையில் இருக்குது. இதில் சோகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேமராவில் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறான். அந்த இடத்துல பாருங்கள், மலையை குடஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மலைகள் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு தாது அதிகமாக இருக்கிறதுனால இந்த மலையை குடஞ்சி எல்லாம் அழகாக லாரியில் ஃபில்லப் பண்ணி அதை மைன்ஸுக்கு கொண்டு போய் அந்த மணலெல்லாம் செழிச்சிட்டு அதுலேருந்து மிச்சத்தை எடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இவ்வளோ அழகான இடத்த இந்த மாதிரி பண்ணுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு வழியாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா டாப்லேருந்து அந்த டேம் வியூ ப்ளஸ் அங்கே வைகுந்தான்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அது போக ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மேலே டாப்புக்கு போகும்போது இதுதான் என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு. இதை ஈவினிங் டைம் மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அஃபிஷியல்ஸ் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஈவினிங் வரைக்கும் தான் இங்கே உங்களுக்கு அலோவுடு. ஸோ கைஸ், ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். மேலே வந்தது இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், அந்த இடத்துக்கிட்ட வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே நடந்து போகிறது தான். ஸோ இதுதான் அந்த கெஸ்ட் ஹவுஸு. கைஸ், இங்கேன்னு இல்லை, எங்கே போனாலுமே நீங்கள் போகிற இடத்த தயவு செஞ்சு சுத்தமாக வச்சுங்க. ஏன்னா இது பல பேர் அதாவது ஃபாரின்லேருந்துலாம் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுறாங்க. எவ்வளோ குப்பையாக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம லைட் ஹவுஸ் அடுத்ததாக போய் பார்க்கலாம். லைட் ஹவுஸ் கிட்ட போகிற வழி பார்த்தீங்க அப்படின்னா சைட்லேருந்து படிக்கட்டு வழியாக ஏறி வரலாம், பட் அது ஜென்ரலாக யாரையுமே மேக்ஸிமம் இப்போ அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சின்ன வயசில் நாங்கள் இங்கே டேமுக்கு வர்றப்போ இங்கே தான் உட்காந்து அழகாக சாப்பிடுவோம். வீட்டிலேருந்தே சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்த அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இங்கேருந்து அழகான ஒரு டேம் வியூ இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கீழே சொன்னோம் இல்லையா ஒரு பார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கீழே இருக்குது அந்த பார்க் தான். நைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மியூசிக்கல் ஃபவுண்டைன்லாம் நடக்கும், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா டோருமே க்ளோஸ் பண்ணிட்டானுங்களே. இது வந்த வழியா இருக்குமா? எது வரல தோ அங்க இருக்கு பாரு, நம்ம வந்தது அந்த பாலம். நீங்களே பாருங்களேன், கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே ஃபுல்லாகவே தண்ணியாக தாங்க இருக்குது. இதை டேமுன்னே சொல்ல முடியாது, ஒரு சமுத்திரம்னே சொல்லலாம், அந்த அளவு பெருசாக இருக்குது. பெங்களூர்லேருந்து ஹொஸ்பிட்டல் வரீங்க அப்படின்னா டேமோட பேக் வாட்டர்ஸை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வரும்போதே உங்கள் இந்த டனலுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டேமோட வியூ அவ்வளோ அழகாக தெரியும். நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மேலே கோயில் ஓப்பனில் இல்லையா, ஸோ மத்தியானம் ஆச்சுங்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் மேலே போகல. இந்த இடத்துல கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வேண்டுதல் தாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே, இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன். அன்டில் தன், பாய் ஃப்ரம் அன்பேக்டு ஜர்னி.